ஹலோ வீவர்ஸ், வெரி குட் ஈவினிங். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக், ஒரு வித் ஸ்லோப்பு. அதாவது வந்து ஒரு ஃப்ளைஓவரில், தாம்பரம் ஃப்ளைஓவரில் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணுறோம். இப்போ இந்த டைமில் என்ன பண்ணணும், எப்படி வந்து நம்ம கரெக்டாக வண்டியை கண்ட்ரோல் பண்ணி நிற்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து 2 ஸ்டெப் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா ரொம்ப நேரம் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கீரை போட்டுட்டு வண்டியை வந்து கிளச்சை அழுத்திட்டே நிற்க முடியாது. ஏன்னா ரொம்ப நேரம் நின்னாலும் வந்து கால் வலிக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹேண்ட் பிரேக் ஆன் பண்ணிக்கலாம். ஹேண்ட் பிரேக் போட்டு வச்சுட்டு, ஸோ அது ஒரு ஸ்டெப்பு, ஹேண்ட் பிரேக் ஆன் பண்ணி வச்சுட்டு கீழே உள்ள பெடல் பிரேக்கு மேலே காலை வச்சுக்கலாம். ஏன்னா இது ரெண்டுமே நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா, வண்டி வந்து உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நாங்கள் கரெக்டாக வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 மினிட்ஸாக வந்து இந்த ஒரு ஸ்லோப்பில் தான் நிற்கிறோம். இப்போ என்னோடய வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் இருக்குது, நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரியும். ஸோ ஒரு நல்ல நியூட்ரலில் வச்சுருக்கேன். ஹேண்ட் பிரேக் இப்போ டவுன் பண்ணிட்டேன். டவுன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கில் தான் நான் காலை வச்சுருக்கேன். பிரேக்கில் இருந்து கால் எடுத்தோன்னா வண்டி பின்னாடி போகும். பட் நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த மிரரில் பார்த்தீங்கன்னா தெரியும், பஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து இருக்காரு. ஸோ ரொம்ப க்ளோஸ் பையாக வந்து என் காரை ஒட்டி வந்து இருக்கார் அவர். ஸோ அந்த டைமில் வந்து நான் இப்போ முன்னாடி மூவ் பண்ணணும். ஸோ நான் எப்படி மூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். எஸ், இப்போ நான் ஃபஸ்ட்டு கியர் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கியர் போட்டுட்டு கிளச்சை ஏற்றி ஃபஸ்ட்டு கியர் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் கிளச்சை வந்து கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுறேன். வண்டியில் வந்து ஒரு வைப்ரேஷன் பாயிண்ட் வருது. ஸோ அதுதான் எப்பவுமே வந்து அந்த பைட்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த பைட்டிங் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு பாருங்கள், நான் கால் எடுக்கிறேன். வண்டி வந்து அப்படியே நிற்கிது, மூவ் ஆகாமல். பார்த்தீங்கன்னா தெரியும் வண்டி பின்னாடி போகவே இல்லை. ஸோ இப்போ லைட்டாக கிளச்சை கண்ட்ரோல் பண்ணி விடுறேன். வண்டி லைட்டாக முன்னாடி போகுது, இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதுதான் வந்து அந்த கிளச்சோட கண்ட்ரோலு. இப்போ நல்லா முன்னாடி போயிட்டேன். ஸோ மறுபடியும் வந்து நான் நியூட்ரல் பண்ணிக்கிறேன். நியூட்ரல் பண்ணிவிட்டு பிரேக்கில் காலை வச்சுட்டு ஜஸ்ட்டு ஃப்ரீயாக அப்படியே நான் ரிலாக்ஸாக உட்காந்துட்ருக்கேன். ஸோ இந்த மெத்தடை தான் வந்து நீங்கள் வந்து ஸ்லோப்பிலலாம் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த 1 செகண்டுக்கு வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நான் எப்படி சார் இந்த மாதிரி ஸ்லோப்பில் ரொம்ப நேரம் நிற்கும்போது எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஆன் பிரேக்கை ஆன் பண்ணி வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ஒரு விதமான ஒரு மெத்தடு. ஹேண்ட் பிரேக்கை போட்டுட்டு கீழே இருக்கிற பெடல் பிரேக்கை நீங்கள் டச் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு கால் வலி அவ்வளோ பெருசாக தெரியாது. ஏன்னா ஜஸ்ட் வந்து சும்மா அப்படி லைட்டாக அந்த பெடலில் கால் வச்சாலே போதும். ரொம்ப ஜாஸ்தி ஃப்ரெஷர் கொடுத்து அழுத்தி வைக்கணும்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப லைட்டாக தான் நான் டச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டச் பண்ணிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் வந்து ரொம்ப ப்ராப்பராக வந்துடும். ஸோ நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதேமாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் புதுசு புதுசாக நம்மக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை வந்து நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 10 டேஸ் ட்ரைனிங்கில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து நான் சொல்லிக் கொடுப்பேன். 1 டே 10 வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டில் எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு லைவ் டைமில் வந்து நான் ட்ரெயின் பண்ணுவேன். கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு, ஒரு 20 மினிட்ஸாக நான் வந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபுல் டிராஃபிக்காக தான் இருக்குது. அது டிராஃபிக்ன்றதோட ஒரு பயங்கர ஒரு ஸ்லோப்பு. நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட இது தாம்பரம் ஃப்ளைஓவர் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சைடில் பார்க்கும்போது தெரியும். எல்லோரும் வந்து இந்த ஸ்லோப்லேருந்து போயிட்டுருக்காங்க சைடில். ஸோ ஒன் வேயில் போயிட்டுருக்காங்க, அதாவது ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டுருக்காங்க. மேபி அந்த இடத்துல வந்து ரோடு வந்து ஏதாவது டைவர்ஷன் ஆகுதா இல்லை என்னன்னு தெரியல, பிளாக் பண்ணி வச்சுருக்காங்களாங்கிறதும் தெரியல. ஸோ ஃபுல்லாகவே எல்லாருமே இங்கே ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வண்டி மூவ் ஆக போகுது. அப்படி மூவ் ஆகும்போது டென்ஷன் ஆகாமல் வந்து நம்ம வண்டியை கண்ட்ரோல் பண்ணணும். கொஞ்சம் பின்னாடி வண்டி மூவ் ஆனாலும் பின்னாடி இருக்கிற பஸ்ஸில் டச் ஆகிடும். ஸோ அது வந்து ஒரு பேனிக் ஆகாமல் கூலாக வந்து வண்டியை ஓட்டுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக வந்து ட்ரெயின் பண்ண போகிறேன். எஸ், வண்டி இப்போ வரைக்கும் எதுவும் மூவ் ஆகலை. ஸோ ஒரு செம்ம டிராஃபிக் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தாம்பரம் கரெக்டாக அந்த தாம்பரம் ஃப்ளைஓவரில் தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எஸ், இப்போ நியூட்ரல் அப்படிங்கிறது வந்து ஏன் நியூட்ரலில் வச்சுட்டு தான் வந்து நம்ம வெயிட் பண்ணோமா அப்படின்னு நீங்கள் நிறைய பேருக்கு அந்த டவுட் வரும். அது காரணம் என்னென்னா, சம்டைம்ஸில் வந்து நம்ம கீரில் வச்சுருப்போம், அதாவது கிளச்சை அழுத்திட்டு. ஸோ இப்போ நான் பாருங்கள் பிரேக்கில் மட்டும் தான் கால் வச்சுருக்கேன். இப்போ நான் கிளச்சை அழுத்திட்டு கீரில் போட்டு வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நேரம் நான் கிளச்சையும் பிரேக்கும் சேர்த்து அழுத்தி வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, ரொம்ப நேரம் கிளச்சை அழுத்தி வச்சுட்டு கீரில் போட்டு வைக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், கிளச் பிளேட்டு போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கிளச் பிளேட்டோட சேஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரேக்கை யூஸ் பண்ணிக்கணும், கிளச்சை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கிளச்சை பார்த்தீங்கன்னா எப்போ யூஸ் பண்ணணுமோ அப்போ மட்டும் நம்ம கிளச்சை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் மெத்தடு. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாக வந்து ட்ரைவ் பண்ணிட முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எஸ், ஆல்மோஸ்ட் ஒரு
வெஹிக்கிள் வந்து இன்னும் மூவ் ஆகலை. ஸோ மூவ் ஆகும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி வந்து அந்த மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், எப்படி வந்து நம்ம மூவ் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி மூவ் பண்ணணுங்கிறத காமிக்கிறேன். ஸோ எஸ், இப்போ தான் வண்டி ஸ்லோவாக மூவ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கிளட்சை அழுத்திட்டு இருக்கேன், பிரேக்கிலையும் காலை வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு கியர் போடுறேன். ஃபஸ்ட்டு கியர் போட்டதுக்கப்புறம் ஆன் பிரேக்கில் ஒரு கை வச்சுருக்கேன். ஏன்னா வண்டி பாருங்கள், முன்னாடி இருக்கிற வண்டியை பின்னாடி வருது. கிளட்சை நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறேன், லைட் ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு ஸோ அப்படியே வண்டியை மூவ் பண்ணி போயிட்டுருக்கேன். ஸோ இந்த மூமெண்ட்டு தான் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா முன்னாடி இருக்கிற வண்டி மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மூவ் பண்ணி கரெக்டாக போய்க்கணும். அதே சேம் டைமில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முன்னாடி இருக்கிற வண்டியோட ரொம்ப க்ளோஸாக போகாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஓட்டணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரொம்ப க்ளோஸாக நீங்கள் போனீங்க அப்படின்னா, அவர் பின்னாடி இன்கேஸ் அவர் மூவ் பண்ணும்போது வண்டி கொஞ்சம் பின்னாடி வந்தாலும் நம்ம வண்டியை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஓட்டிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ளைஓவரில் டிராஃபிக் இருக்கும்போது டெஃபினட்டாக இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃப்ளைஓவரில் டிராஃபிக்கில் ஓட்டும்போது என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம க்ளீனாக பார்க்கணும், எப்படி வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி ஓட்டணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. பட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, நான் கிளச்சோட கண்ட்ரோலில் இருக்கேன், பட் ஆனால் கொஞ்சம் லைட்டாக ஆக்சிலேட்டர் டச் பண்ணிகிட்ருக்கேன். லைட்டாக ஆக்சிலேட்டர் டச் பண்ணுறதுனால தான் வந்து வண்டி மூவ் ஆகுது. மேபி இந்த இடத்துல வந்து ஒரு பஸ்ஸு வந்து பிரேக் டவுன் ஆகிருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக வெஹிக்கிள் எல்லாமே டைவெர்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ அப்படி டைவெர்ட் ஆகி போகிறதுனால என்னென்னா, ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டு கிடையாது. ஸோ எல்லா வெஹிக்கிளுமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் மூவ் ஆகுது. லெஃப்ட் சைடில் மூவ் ஆகி தான் போகணும். ஏன்னா ஒரு பெரிய ஒரு லாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகிருக்கு. ஐ திங்க் லாரியோ வேனு, எஸ். ஸோ இந்த இடத்துல அந்த பிரேக் டவுன் ஆனதுனால இந்த இடத்துல அந்த மூமெண்ட் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ ஜஸ்ட் இப்போ தான் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளியர் ஆனதுக்கப்புறம் நம்ம அப்படியே மூவ் ஆகி போயிட்டுருக்கோம். எஸ், நம்ம அப்படி மூவ் ஆகி போகும்போது டூ வீலர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக உள்ளே போடுவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம டென்ஷனாக இருந்தோ எமோஷனாக இருந்தோ இல்லாமல் கூலாக ட்ரைவ் பண்ணுங்கிற கிளாரிட்டி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எஸ், கிளியராக வந்து கட் பண்ணி ஓட்டுற அந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னாலே நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ரொம்ப சூப்பராக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மறுபடியும் வந்து பாருங்கள், ஒரு பெரிய ஸ்லோப்பில் நம்ம நிற்கிறோம். ஸ்லோப்பில் நிற்கும் போது நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற கிளாரிட்டி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டர் லைட்டாக டச் பண்ணிகிட்டு இருக்கேன். கிளச்சை வந்து அந்த பைட்டிங் பாயிண்டில் வச்சுருக்கேன். லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுக்கறதுனால வண்டி வந்து ஸ்லோவாக மூவ் ஆகி ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட்டில் கரெக்டான மெத்தடில் வண்டியை கண்ட்ரோல் பண்ணி இப்போ நான் ஓடிட்டுருக்கேன். எஸ், இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்லோப்பில் இருந்து வண்டியை ஏற்றும்போது இப்படி தான் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். எஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஒரு தாம்பரம் ஃப்ளைஓவரோட டாப்பில் வந்திருக்கோம் நாங்கள் இப்போது. ஸோ நல்ல ஒரு ஃபுல் டிராஃபிக்கான ஒரு இடம் இது. எஸ் வெஹிக்கிளோட ஃப்ளோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா எல்லா பக்கமே உங்களுக்கு ஜாம் ஆகிருக்கு ரோடு. ஸோ ஸ்லோவாக தான் வந்து மூவ் ஆகிட்டுருக்காங்க எல்லாருமே. நம்மளும் வந்து அந்த மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு கியரில் இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கியர்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி போயிட்டுருக்கோம். ஸோ மேபி நான் இண்டிகேட்டர்ஸ் கரெக்டாக ஆன் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கேன். நான் லெஃப்ட்டு திரும்பினோன்னா நான் ரைட் திரும்பணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது. ஸோ எஸ், நான் ஈஸ்ட் தாம்பரம் வழியாக போகிறேன். இந்த இடத்துல இப்போ நான் ரைட் திரும்ப போகிறேன். ஸோ ரைட் திரும்ப போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் இந்த இடத்துல இண்டிகேட்டர் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக கட் பண்ணி உள்ளே வந்திருக்கேன். ஸோ என்னோடய வெஹிக்கிளுக்கு முன்னாடி இருக்கிற வெஹிக்கிள் எல்லாமே வந்து ரொம்ப கிளியராக கட் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்கள நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த ஃப்ளோ ஆஃப் டிரைவிங் வந்து எனக்கு ரொம்ப கிளியராக இருக்குது. எஸ், அகெயின் வந்து நான் வந்து அந்த ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி கிளச்சை ஏற்றி அழகாக வந்து நான் கீரை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நான் தேர்ட் கீரில் இருக்கேன். என்னோடய ஸ்பீட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 30-40 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஸோ அதே சேம் டைமில் உங்களுக்கு முன்னாடி பார்த்தாலுமே தெரியும், வண்டியோட ஃப்ளோ வந்து கொஞ்சம் நல்ல ரன்னிங்கில் இருக்கிறதுனால இப்போ ஈஸியாக வந்து என்னால் ட்ரைவ் பண்ண முடியுது. இப்போ நான் இறங்கும்போது எந்த கீரில் இறங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி என்னோடய ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நான் கீர் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் போட்டுட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர்த்து கீரில் இருக்கேன் நான். ஸோ ஃபோர்த்து கீரில் இருக்கிறதுனால என்னோடய வண்டி ஸ்பீடு 40 மேலே இருக்குது. ஸோ 40-40 மேலே கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஜஸ்ட்டு இறங்கும்போது ஸ்பீட் லெவல் கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா வந்து இங்கே பேரிகேட் போட்டிருக்கிறதுனால வெஹிக்கிளை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம ட்ரைவ் பண்ண வேண்டியிருக்கோம். ஏன்னா முன்னாடி போகிற வெஹிக்கிளுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளோவை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். யாஸ், இறங்கும்போது தேர்ட் கியரில் வந்துருந்தேன். இப்போ மறுபடியும் நான் நியூட்ரல் பண்ணிட்டேன். அகெயின் நான் வந்து செகண்ட் கியருக்கு மூவ் ஆகியிருக்கேன். எஸ், இப்போ நான் செகண்ட் கியரில் மூவ் ஆகி போகிறதுனால மறுபடியும் அந்த ஃப்ளோ வந்து எனக்கு கண்டினியூ ஆகிட்டுருக்கு.
ஸோ வியூவர்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க, இதுதான் வந்து ஒரு ஃப்ளைஓவரில் மேனேஜ் பண்ணுற விஷயம். நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சென்னை கார் ட்ரெயின் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சென்னை கார் ட்ரெயின் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நிறைய விஷயங்கள் நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.